ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கிளீனிங் மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஃப்ரைடேக்கான ஒரு கிளீனிங் தான் இது. ஸோ ஃப்ரைடே அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருப்போம், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நார்மலான டே மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கிளீனிங் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் கூட சொல்லிருக்கலாம், ஏன் வந்து லேண்டு வாங்க போகிறோம் கட்ட போகிறோம் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க, எப்படி வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, கண்ணு பற்றாதா அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்களையெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இந்த பொறாமை கெட்ட எண்ணம் இதில் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க, ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வந்து டிஃபன் சாப்பிடுவோம். ஸோ நைட்டும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் வந்து டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி மார்னிங்கில் சாப்பிடுவோம்ல, அதுக்கான சோர்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து அரைச்சி வச்சுப்பேன். எப்போதுமே வியாழக்கிழமையே மாவு வந்து அரைச்சி வச்சிடுறது வழக்கம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த குக்கிங் வேலை, கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரைடேயில் வந்து கம்மியாக இருக்கும். மற்ற வேலை நம்ம பூஜா வேலை, கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக செஞ்சிடலாம். நான் வந்து மாவெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுட்டு கையோடையே வந்து என்னோடய கிரைண்டரையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ கிரைண்டர் நம்ம வந்து மாவரைக்கிறப்ப நல்லா அந்த மாவெல்லாம் சிந்திருக்கும். அதே சமயத்தில் அப்படியே கிரைண்டரை வைப் பண்ணுறதுலேயே கொஞ்சம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேஜர் க்ளீனிங் ஒர்க் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம், ஆல்மோஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ்வும் வந்து நம்ம இப்போவே வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். அப்படி அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு வந்து பெட்ரூம் இந்த மாதிரி மற்ற க்ளீனிங்லெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து உங்களுக்கு பாசிபிள் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் வந்து நல்லாவே விளக்கி கழுவிடுங்க. நான் வந்து எனக்கு தண்ணி வந்து போகிறதுக்கு கொஞ்சம் சோர்ஸ் வந்து கம்மி, பட் நான் கையால் தூக்கி தூக்கி எனக்கு பண்ணுறதுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்க்ரப்பர் போட்டு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லை க்ரீன் கலர், ஸோ அதை வந்து போட்டுட்டு நல்ல ஒரு நம்மளோட மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சி தொடச்சி எடுத்துட்டோம்னாலே நமக்கு நல்ல புதுசு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு முன்னாடி கை வந்து சரியாக இருந்தப்போ கொஞ்சம் ஃப்ராக்சருக்கு முன்னாடியெல்லாம் நான் நல்லாவே வந்து கழுவியே விட்டுருவேன் கவுண்டர் டாப்பை, பட் எனக்கு இப்போ வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால எனக்கு இது வந்து செஞ்சிடறேன். இன்னொன்று ஹெல்ப்புக்கும் இங்கே யாரும் அக்கா யாரும் கிடைக்கல, ஸோ அதனால் எல்லா வேலைகளுமே நான் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுவுமே வந்து சொல்கிறேன். ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களோட பழகிறப்ப அவங்களோட வேவில் இந்த ஒத்து போனது அப்படின்னாக்கா அவங்களோட நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை அப்படியே பிரேக் பண்ணிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே நல்லவங்களாக தான் நம்ம கூட இருப்பாங்க. இந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது, நம்ம லைஃப் லாங் வந்து அவங்களோட நம்ம வந்து இருந்து தான் ஆகணும். அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்லின், ஏதாவது பெட்ரோலியம் ஜெல்லி இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட டீ குட்டாக இருந்ததுனாக்கா இந்த மாதிரி காட்டு, இதெல்லாம் வந்து ஒரு பிளைன் கிளாத்தை வச்சுட்டு வேஸ்லின் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா புதுசாக பாலிஷ் போட்ட ஃபர்னிச்சர் மாதிரி மெயின்டைன் ஆகும். அதனால் இதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு டஸ்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 நாளைக்கு கொடுத்துருவேன் இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோ பல பலன் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி என்னோடய டிவி யூனிட் நம்ம வந்து சரி ஓகே, இங்கே வந்து நான் வால் மவுண்ட் பண்ணலை, டேபிள்லே தான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுறேன்னா பிஃபோர் நான் வந்து வீடை கூட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த டஸ்ட்டெல்லாம் ஃப்ளோர்லே கலெக்ட் ஆகிடும், எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் நிறைய பேருக்கு இந்த விண்டோ கிளீனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் துடைக்கிறப்ப அதில் வந்து ஒரு மாதிரி லைட்டான டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கும், அது வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கும், நல்லா பிசுக்கு பிடிச்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாரம் வாரம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்து, வெட் கிளாத்தோ இல்லை வந்து ட்ரை கிளாத்தோ, உங்கள்கிட்ட இருக்கிற டஸ்ட்டு அந்த பிசுக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக நம்ம ஒதுக்கி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து விண்டோஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதில் வந்து எதாவது ஆர்கனைசர்ஸ்லாம் மாட்டினா வந்து என்னோடய
கேரி பேக்ஸ்லாம் வந்து மாட்டுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டேபிள் ஃபேன் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணப்போ கூட பண்ணவே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரிமூவ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ டஸ்ட் வந்து கீழே கொட்டும் பாருங்களேன், அவ்வளோ இருக்கும். நீங்கள் வந்து இதுக்காக ஒரு ப்ரஷ், இது வந்து 5 ரூபீஸ் 6 ரூபீஸ் அந்த மாதிரி நிறையா வந்து இந்த 10 ரூபாய் கடையெல்லாம் போடுவாங்கள்ல அங்கே கிடைக்கும், அது மாதிரி நான் வந்து வாங்கிக்கிறது. இது வந்து க்ளீனிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய விங்ஸ் எல்லாமே தொடச்சிட்டு அழகாக நான் வந்து மாட்டிட போகிறேன். மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு காற்றுமே நல்ல ஸ்பீடாக வரும். ஸோ டேபிள் ஃபேன் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து நிறைய பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கிறதுனால நிறையவே எனக்கு டஸ்ட் ஆகுது. ஸோ நான் ஒரு மாதம் ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அது கண்டிப்பாக இதை வந்து பண்ணி ஆகணும். உங்கள் வீட்டில் ஆகிற டஸ்ட்டுக்கு அந்த கிளைமேட் அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதுசு மாதிரி நான் வந்து ஃபுல்லுமே வந்து கழட்டி தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இந்த நம்ம ரொம்ப டீப்பாக வந்து டஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய வந்து இந்த மாதிரி டஸ்ட் கலெக்ட் ஆகும். எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மாப் போட போகிறோம். ஸோ இந்த நெகட்டிவ் ரிலேட்டிவ்ஸ்னால் எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸை பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நான் எல்லாரையும் சொல்லவே இல்லை, எங்களை பற்றி யார் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸு டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய காசு கொட்டி கிடக்கு, அதனால தான் வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டியதில்லை. இன்னொன்று நான் இதெல்லாம் வீடியோவில் சொல்லாமல் நிறுத்த போகிறதும் கிடையாது. என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோடய அப்டேட்ஸ் எல்லாமே நான் என்னோடய வீடியோஸில் கொடுக்க தான் போகிறேன். என்னோட சில வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, வேண்டாம்ப்பா சோஷியல் மீடியாவில் நீ ஷேர் பண்ணாத, கண்ணு பெற்ற போது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் படாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதை நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், மாற்றி பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுனால கண்ணுப்படும் அப்படின்னு நினச்சேனாக்கா நான் வந்து பிளாக்ஸோ வீடியோஸோ பண்ணவே முடியாது. அதை நான் எப்போதுமே எப்படி யோசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஈஸியாக வீடியோ கட்டுறோம், காசு நிறையா கொட்டி கிடக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு வந்து 25 லட்சத்தில் கொண்டு போய் முடியும். ஒரு 30 லட்சத்தில் பிளான் பண்ணுறவங்களுக்கு 50 லட்சத்தில் முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார், வீடை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னோடய கல்யாணம் வந்து நாங்கள் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு பண்ணிக்கல, பட் நாங்கள் இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இது வந்து கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 மாதம் வேலை தான், மாப்பிள்ளை பொண்ணு ரெடியாக இருந்தது இல்லை கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அந்த மாதிரி பட்ஜெட்குள்ளே முடிக்கலாம். பட் வீடு அப்படிங்கிறது வந்து அதை விட ஒரு பெரிய டாஸ்க், ஒரு வருஷ ப்ராசஸ், அதில் நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து கட்டணும். என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வீடு கட்ட போகிறவங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு டிப்ஸாக நாங்கள் எப்படி அந்த பட்ஜெட்குள்ளே முடிக்கிறோம் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்மளை பார்த்தா ஐயோ பொறாமப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்ஸுக்கு வந்து நம்ம பவர் கொடுத்துடவே கூடாது. பட்டா பட்டுட்டு போகிறாங்க, என்ன நினைப்பாங்க, ஓகே நிறைய நம்மக்கிட்ட காசு இருக்குது, எப்போ எங்கேருந்து தான் காசு வருதோ தெரியல அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா அது நமக்கு நடக்கும். எப்போது நான் வந்து ஃபீல் பண்ணுறது அப்படி தான், நம்மளை வந்து ஒருத்தவங்க ரொம்ப உயரத்தில் வச்சு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தாட்ஸு அவங்களுக்கு தெரியாமல் நம்மளை உயரத்துக்கு கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சிட மாட்டோம், அவங்களோட தாட்ஸ் அவங்கள கீழே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும், நம்மளை மேலே கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி யோசிச்சு பாருங்கள். எங்கள் லைஃப்பில் வந்து எங்களோட சக்ஸஸ்க்கு காரணம் இது தான். நான் என்றைக்குமே கண்ணையோ பயமோ அந்த மாதிரி நான் நம்பினதே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட்டில் வந்து நான் அதை நம்பினேன் அப்படின்னா அது எனக்கே வந்து நெகட்டிவாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி முடிஞ்ச சில தருணங்களும் இருக்குது, அதை நான் வந்து ஒரு பெரிய லெசனாக எடுத்துக்கிறேன். யாரோட தாட்ஸும் வந்து என்னை எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, எங்களோட தாட்ஸ் வந்து அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்று, நம்ம செய்கிற வேலை வந்து நம்மளோட மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கணும், யாருக்கும் அதனால் வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு மற்றவங்களோட தாட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் வந்துடலாம். நான் இந்த என்னோடய டோர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து வீடை வந்து மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். நான் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாராம், அவரை பற்றி இந்த அவர் ரொம்ப நிறைய சாதிக்கணும் அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காரு. பட் அவரை யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்காட்டிஸ்ட்டு கிட்ட கூட
போனப்ப நீ வந்து தண்ணியை வச்சுக்கிட்டு என்னை பத்தி எல்லாருமே குறை சொல்றாங்க, நான் நிறைய வந்து மற்றவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன் பட் என்னை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீ தண்ணியை ஒரு கிளாஸ்ல வச்சுட்டு நீ நடந்து வா சுத்தி வா அப்படின்னு, கீழே கொட்டாம சுத்தி வா அப்படின்னு அந்த சைக்காட்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன ஏற்கனவே நம்மளை வந்து லூசுன்னு நினைக்கிறாங்க, இதை வேற பண்ணணுமா, சரி ஓகே இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்காரு. அதை பண்ணப்ப தண்ணி எல்லாம் கொட்டாம வந்துருச்சு. அப்பயும் அவரை நிறைய பேர் கேலி பண்ணியிருக்காங்க, தூத்திருக்காங்க. அப்போ வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீ வந்து உன்னை பற்றி என்னென்ன பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை நான் எனக்கு வந்து அதில் கவனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளோட கோலில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டில் மட்டுமே நம்மளோட கவனம்லாம் இருந்தது அப்படின்னாக்கா மற்றவங்க நம்மளை சுற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம காதில் ஏறவே ஏறாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதிகமாக கண்ணு பற்றும் திருஷ்டி பற்றும் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, அது வந்து பழிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி மாற்றி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு திருஷ்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு நம்பிக்கை இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதெல்லாம் ட்ரை பண்ணது இல்லை பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை வந்து அதில் இருந்தது அப்படின்னாக்கா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.